வெளிக மேல என்ன நடந்தது? ஏன் இத்தனை குழப்பம்? ஏன் இத்தனை பதற்றம்? போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஏன் இத்தனை வாய்த்தர்க்கம்? அது தொடர்பான ஒரு தெளிவான பதிவு தான் இந்த பதிவு. டெய்லி சிலோன் கொண்டு வரும் தி எக்ஸ்போஸ். வாருங்கள், முழுமையாக பார்க்கலாம். வெலிகம பிரதேசத்தில் 10 வயது நிரம்பிய சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக 4 இளைஞர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. டியூஷன் கிளாஸுக்காக வெளிக்கிளம்பி போயிட்டு இருந்த 10 வயது சிறுமிய 4 இளைஞர்கள் கடத்தி கொண்டு போய் பாலியல் துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் என்று 14 நாட்கள் கடந்து வெலிகம போலீசாருக்கு அந்த சிறுமியின் சார்பிலே ஒரு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த முறைப்பாட்டிலே 4 சந்தேக நபர்களினுடைய பெயர் இருப்பதாகவே போலீசார் தரப்பிலே தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் மாலை நேரம் அந்த 4 பெயர்களில் இருக்கின்ற 2 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். அதன் பின்னர் நேற்று இரவு முழுவதுமே போலீசிலே அவர்கள் இருவரும் இருந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் காலை அந்த இளைஞர்கள் இருவரினுடைய பெற்றோர்களும் அந்த ஊர் மக்களும் சேர்ந்து போலீசாரை சுற்றி வளைத்து, போலீஸ் நிலையத்தை சுற்றி வளைத்து, அந்த 2 இளைஞர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். 20 வயது நிரம்பிய இந்த 2 இளைஞர்களும் சிகரெட் கூட புகைக்காதவர்கள். அவர்களுக்கும் இந்த குற்றத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது என்று ஊர் மக்கள் போலீசாரோடு முரண்பாட்டிலே ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றன. சிகரெட் கூட பிடிக்காத இந்த இளைஞர்கள் எப்படி ஒரு சிறுமியை ரேப் பண்ணுவார்கள் என்று பெற்றோர்கள் சார்பிலே மிகப்பெரிய கேள்விகள் எழுந்திருந்தன. போலீஸ் நிலையத்துக்கு முன்னால் பதற்ற நிலையையும் பெற்றோர்கள் உட்பட ஊர் மக்கள் உருவாக்கி இருந்தார்கள். போலீஸ் நிலையத்தில் இருந்து அவர்களுக்கு கிடைத்த பதில்தான், சந்தேகத்தின் பேரில் தான் இந்த இருவரையும் கைது செய்திருக்கின்றோம். முறைப்பாட்டாளரின் பக்கத்தில் இருந்து கிடைத்த சந்தேகத்திற்குரிய பெயர்களில் இவர்களுடைய பெயர்களும் இருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இவர்களை கைது செய்திருக்கிறோம். எனவே நீதிமன்றத்துக்கு சென்றதன் பின்னால் தான் இதனுடைய உண்மை தன்மைகள் என்ன என்பதை பொதுமக்களாகிய நீங்களும் பெற்றோர்களாகிய நீங்களும் தெரிந்து கொள்ள முடியும் என்று போலீசாரிடத்தில் இருந்து திட்டவட்டமான பதில்கள் பெற்றோர்களுக்கு கிடைத்தன. ஆனால் எதனையும் செவிமடுக்காத அந்த ஊர் மக்களும் பெற்றோர்களும், இல்லைங்க, அவங்க 2 பேருமே நிரபராதிகள், உடனடியாக அவர்களை விடுவிக்கணும், அரெஸ்ட் பண்ணி அவர்களுக்கு அடிச்சிருக்கிறாங்க போலீஸ் நிலையத்தில் வச்சு, இதுக்கு யாருமே எந்த இடமுமே கொடுக்க முடியாது, போலீசார் லஞ்சம் வாங்கிக்கிட்டு தான் இந்த 2 இளைஞர்களையும் கைது செஞ்சிருக்கிறாங்க, பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை, ஆனால் அப்பாவி இளைஞர்கள் அதற்காக தண்டிக்கப்படக்கூடிய கூடாது என்பது எங்களுடைய கருத்து அப்படின்னு அந்த இடத்துல கூறியிருந்த பலர் கேமராக்கு முன்னாடி பேசியதை அவதானிக்க கூடியதா இருந்தது. எப்படி பார்த்தாலும் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற அந்த 10 வயது சிறுமி வைத்திய பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருடைய வைத்திய பரிசோதனைகள் வைத்தியசாலையிலே இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் சிறுமிக்கு 10 வயது, ரேப் பண்ணப்பட்டதாக குற்றச்சாட்டு, அதுவும் டியூஷன் கிளாஸ் ஒரு நேரம் ரேப் பண்ணப்பட்டதாக குற்றச்சாட்டு, 4 இளைஞர்களினுடைய பெயர்கள் இதில் அடிபடுது, 2 இளைஞர்கள் சந்தேகத்தின் பெயரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அந்த இளைஞர்கள் நிரபராதிகள் என்று பெற்றோர்
அவர்கள் மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபடுகின்றார்கள். நீதிமன்றத்துக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர்தான் இதனுடைய உண்மைத்தன்மைகள் வெளிவரும். அதுவரைக்கும் இந்த பதிவையும் நாங்கள் அமைதிப்படுத்துகிறோம். அடுத்த பதிவிலே இதிலே உண்மையில் என்ன நடந்தது என்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். எப்படி பார்த்தாலும் சட்டத்தை கையில் எடுக்கும் உரிமை யாருக்கும் இல்லை என்பதுதான் யதார்த்தம். நான் முகமது சஃபார், சந்திக்கலாம் என்னும் ஒரு தொகுப்பில்.